இல்லை வணக்கம். உலகத்தில் இந்திய புராணங்கள், கிரேக்க புராணங்கள் இந்த ரெண்டும் வந்து ரொம்ப புராதனமானது, ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்திய புராணம், இந்திய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய புராணங்கள், கடவுள்கள் இவர்கள் இருக்கிற மாதிரி கிரேக்கத்திலையும் அங்கே ஒரு வகையான புராணங்கள், அங்கே ஒரு சில கடவுள்கள் வந்து இருக்காங்க. இவர்கள் இருவருக்கும் இடையில, இந்த ரெண்டு வகைக்கும் இடையில என்ன ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த விஷயத்த நான் இதில் சொல்றதன் மூலமா இந்தியாவிலிருந்து கிரேக்கத்தில் இருந்தவர்களோ இல்லை கிரேக்கத்திலிருந்து இந்தியாவில் உள்ளவர்களோ வந்து ஒருத்தர் ஒருத்தர் காப்பி அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வரல. இதே மாதிரியான உணர்வு இப்போ வந்து ஆதி மனுஷன் வந்து தீயை பார்த்து பயந்தான், அதனால நெருப்பை வணங்க ஆரம்பிச்சான் அப்படிங்கிற ஒரு கதை வந்து இந்தியாவில் இருக்க ஆதி மனிதனும் அதே மாதிரி தான் வணங்கியிருப்பான், ஆஸ்திரேலியாவில் இருக்க ஆதி மனிதனும் அதே மாதிரி தான் வணங்கியிருப்பான். இதே மாதிரி உலகத்தில் இருந்த எல்லா இனத்திலையும் இதே மாதிரியான பயம் வந்து அவனுக்குள்ள இயல்பாகவே இருந்திருக்கும். அதே மாதிரி தான் ஆதி மனிதன் சக்கரத்தை கண்டுபிடிச்சான். அவன் எந்த நாட்டில் இருந்த ஆதி மனிதன் அப்படின்லாம் கணக்கு கிடையாது. எல்லா நாட்டில் இருந்த ஆதி மனிதனும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காம பேசாமல் இருந்தால் கூட அதை கண்டுபிடிக்கணும்னு உணர்வு வந்து அவர்களுக்குள்ள வந்திருக்கும். அதே மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த கடவுளர்களை வடிவமைச்ச விதத்திலையும் வந்து நடந்திருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை வந்து நம்ம பார்க்கலாம். இந்திய புராணத்தில் மேருமலையை வந்து உலகத்தோட மத்தியா இல்லை உலகத்தோட உயரமான இடமா, அங்கே தான் வந்து தேவர்கள் எல்லாரும் வசிக்கிற இடமா வந்து சொல்லுவாங்க. இந்த மேருமலையில் தான் சிவபெருமான் வசிக்கிறார், மற்ற தேவர்கள்லாம் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிரேக்க புராணத்தில் ஒலிம்பஸ் அப்படிங்கிற ஒரு மலை இருக்குது. அந்த ஒலிம்பஸ் மலையில் அங்கே இருக்க கடவுள்கள் தேவர்கள் எல்லாம் வசிக்காங்க அப்படின்னு சொல்லி கதை இருக்குது. அதுக்கு அடுத்து அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னா, இந்திய புராணங்களில் மும்மூர்த்திகள் இருக்காங்க, பிரம்மா சிவன் விஷ்ணு அப்படின்னு. படைப்பு, காத்தல், அழித்தல் இந்த மூணு வேலையும் தான் இந்த மும்மூர்த்திகளுடைய வேலை அப்படின்னு. அதே மாதிரி கிரேக்க புராணத்திலையும் ஜீயஸ், அதீஸ், பசிடான் அப்படின்னு சொல்லி மூணு கடவுள்கள் வந்து இருக்காங்க. இவர்களுடைய வேலையும் வந்து அதே மாதிரியானது தான், கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், அப்படியே காப்பி அடித்த மாதிரி வந்து இருக்காது. ஆனால் இங்கே மும்மூர்த்திகள் இருக்க மாதிரி அங்கேயும் மூணு கடவுள்கள் வந்து முக்கியமானவர்களாக இருக்காங்க. இதில் வந்து இந்தியாவில் வந்து இந்திய புராணத்தில் பிரம்மா வந்து எப்படி படைக்கிற கடவுளாக இருக்காரோ அதே மாதிரி அங்கே வந்து ஜீயஸ் வந்து படைக்கிற கடவுள். அந்த ஜீயஸோடைய வழியில் வந்தவர்கள் தான் வந்து உலகம் முழுக்க எல்லா இனங்கள்லையும் எல்லா உயிர்களையும் வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த மாதிரி இங்கே வந்து நம்ம பிரம்மாவுக்கு இணையாக அங்கே வந்து ஜிஎஸ் வந்து சொல்லலாம், தொழிலை வச்சு சொல்லலாம் அப்படின்னா இப்படி சொல்லலாம். ஆனால் இன்னொரு பக்கம் அங்கே வந்து ஜிஎஸ் வந்து இடி மின்னலை வந்து கையில் வச்சுருப்பார், இங்கே வந்து இடி மின்னலை கையில் வச்சுருக்க கடவுள் வந்து இந்திரன். இந்த மாதிரி வந்து ஜிஎஸை இந்திரன் கூட ஒப்பிட்டு வந்து சொல்லலாம். இப்படி வந்து நிறையா வித்தியாசங்களும் இருக்குது, ஆனால் ஒரு சில பொதுவான அம்சங்களும் இருக்குது. அதே மாதிரி அங்கே ஜிஎஸ் வந்து கருடன் மேலே வந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கதை இருக்குது. இங்கே அதே கருடனை வந்து வாகனமாக பயன்படுத்துறது மகாவிஷ்ணு. எப்படியோ கருடனை வந்து ரெண்டு இடத்துலையும் வந்து சேர்த்துருக்காங்க, இடி மின்னல் வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கே இந்திரன் வந்து சொர்க்கத்தோட கடவுளாக இருக்கிற மாதிரி அங்கே வந்து ஜிஎஸ் வந்து சொர்க்கத்தோட கடவுளாக வந்து இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக கடல்களோட அரசன், கடல்களை காப்பாற்றுறவனா வந்து வருணன் வந்து இந்திய புராணத்தில் வந்து இருக்கிறான். அதே நேரம் அங்கே பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகளில் ஒருத்தர் வந்து பாசிடான் அப்படிங்கிறவர். இங்கே நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஆக்குறவர், காக்கிறவர், அழிக்கிறவர் அந்த மூணு வேலையோட தலைவர்கள் மும்மூர்த்திகள் இருக்க மாதிரி, அங்கே பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தோட அரசன் ஜிஎஸ், ஹதீஸ் வந்து அண்டர் கிரவுண்ட் அதாவது மரணம், பாதாளத்தோட அரசன் அப்படிங்கிறது, பாசிடவன் வந்து கடல்களோட அரசன் அப்படின்னு சொல்லி இருக்குது. மூணு மும்மூர்த்திகள் தான், இடம் வந்து வேற வேற. அதுக்கு அடுத்ததாக கடல்களோட அரசன் வருணன் அங்கே வந்து பாசிடவன் வந்து இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் மரணத்தோட கடவுளாக வந்து ஹதீஸையும் வந்து சொல்கிறாங்க, ஏன்னா ஹதீஸ் தான் நரகத்தை ஆள்றான் அப்படிங்கிறதுனால. அதே நேரம் மரணத்துக்கு ஒப்பான ஒரு கடவுளாக வந்து தாந்தோஸ் அப்படின்னு ஒரு கடவுளும் வந்து கிரேக்க புராணத்துலேயும் வந்து இருக்குது. ஆனால் இந்த ஹதீஸு, தாந்தோஸு, யமன் இவர்கள் யாருமே வந்து கெட்டவர்கள் கிடையாது, அதாவது அரக்கர்கள் இந்த மாதிரி சுபாவம் கொண்டவர்கள் கிடையாது. இவர்கள் எல்லாருமே தேவர்கள் தான், தேவர்கள் தான். ஆனால் அவர்கள் அண்டர் கிரவுண்ட் அல்லது அந்த நரகத்தை ஆள்றவர்களாக வந்து இருக்காங்க. இப்படியான ஒரு ஒற்றுமை வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னா கடல்களோட கடவுள் அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லுவாங்க, ஓசியனஸ், போந்தஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில கடவுள்கள். இவர்களும் வந்து கிரேக்க புராணத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் தான், வருணனுக்கு இணையானவர்களாக. அடுத்த ஒரு ஒற்றுமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய புராணத்தில் நாரதர் அப்படின்னு சொல்லி ஒரு முனி வந்து இருப்பார். இந்த நாரதர் தான் வந்து எந்த நேரத்தில் எங்கே நினைக்கிறாரோ அங்கே பயணம் பண்ணி போக முடியும் அவரால், அப்படியான ஒரு வரம் இருக்கிறவர். அவர் வந்து மெசஞ்சர், அவர் ஒரு இடத்துல உட்கார மாட்டார், போய்கிட்டே இருப்பார். அதே மாதிரி கிரேக்க புராணத்தில் ஹெர்மீஸ் அப்படிங்கிறவர், இந்த ஹெர்மீஸ் வந்து எந்த நேரத்தில் எங்கனாலும் வந்து போவார். அவர் வந்து அங்கே கடவுள்கள் எல்லாத்துக்கும் இடையில
மெசேஜை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு மெசஞ்சராக ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்ததாக ஒரு சம்பவம், இதெல்லாம் வந்து கதாபாத்திரங்கள். அதுக்கு அடுத்ததாக ஒரு சம்பவம் சொல்லணும் அப்படின்னா, ட்ரோஜன் வார் அப்படின்னு சொல்லி ஒரு போர் வந்து இருக்குது. இந்த ட்ரோஜன் வார் எப்படி நடக்குது அப்படின்னா, கிரேக்க புராணத்தில் ஸ்பார்ட்டாவோட இளவரசி ஹெலன் வந்து ஏத்தன்ஸில் இருந்த ஒரு இளவரசன் பாரிஸ் கூட வந்து ஓடி போயிடுறா. அது ஒரு சில இடங்களில் ஓடி போயிடுறான் இருக்கும், ஒரு சில இடங்களில் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போது அந்த ஹெலனை காப்பாற்றுறதுக்காக இங்கே ஸ்பார்ட்டாவில் இருந்தவர்கள், அங்கே இருந்த ராஜ்யங்களில் இருந்த எல்லா இளவரசர்களும் ராஜ்யங்களும் சேர்ந்து ஒரு பெரிய படை திரட்டிக்கிட்டு போர் செய்யறதுக்கு போகுது. இதே மாதிரியான சம்பவம் தான் ராமாயணத்தில் சீதையை வந்து ராவணன் வந்து கடத்திட்டு போயிடுறான். அப்போ அவளை காப்பாற்றுறதுக்காக இங்கே வானரங்கள் அதே மாதிரி ராமனுடைய சேனை முழுக்க வந்து போகுது. இதே மாதிரியான இது வந்து சம்பவம் ஒன்று போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஹெலனுக்காக வந்த போர் வந்து ட்ரோஜன் வார், அதே மாதிரி தான் வந்து சீதைக்காக அந்த போர் ராமாயணத்தில் உள்ள கடைசி போர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், சப்த ரிஷிகள் அப்படின்னு சொல்லி இந்து புராணங்களில் வந்து ஒரு 7 பேர் இருந்திருக்காங்க. இவர்கள் வந்து ரொம்ப பலமானவர்கள். சப்த ரிஷிகள் வந்து தேவர்களால் மும்மூர்த்திகளாலே வணங்கப்படக்கூடியவர்கள். அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு இன்னொரு பலம் என்ன அப்படின்னா, இவர்களுடைய ஆன்ம பலத்தால் இவர்கள் வந்து சூரியனையே கட்டுப்படுத்திடுவாங்க. அப்படி பலமானவர்கள். அதே நேரம் கிரேக்க புராணத்தில் 7 சகோதரிகள் அப்படின்னு சொல்லி 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு 7 ஸ்டார்ஸ் வந்து இருக்குது. இந்த 7 நட்சத்திரங்கள், இந்த 7 நட்சத்திரங்கள் அங்கே இருக்கக்கூடிய சூரியனையே கட்டுப்படுத்தக்கூடியது, சூரியனை விட ரொம்ப ஒளி கொண்டது, ரொம்ப பலமானது அப்படிங்கிற மாதிரி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. அக்கிலியஸ்னு ஒரு கதாபாத்திரம் இருக்குது. அந்த அக்கிலியஸ் கதாபாத்திரத்துக்கு அவனுடைய குதிகாலில் ஒரு வீக்னஸ் இருந்துச்சு, அதில் அடித்தா மட்டும்தான் அவனை சாகடிக்க முடியும். அதே மாதிரி இங்கே துரியோதனனுக்கு தொடையில் வீக்னஸ் இருந்துச்சு, அதில் அடித்தா மட்டும்தான் அவனை சாகடிக்க முடியும். அந்த 2 பேரும் அதே பதிலி தான் அடிக்கப்பட்டு கொல்லப்படுவார்கள். இப்படியும் வந்து கம்பேர் பண்ணி சொல்லலாம். இன்னும் ஒரு சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அக்கிலியஸ் வந்து ஒரு உடல் கவசம் வந்து போட்டிருந்தான், அந்த கவசத்தை யாராலையும் உடைக்க முடியாது. அதே மாதிரி கர்ணனுடைய கவசம் வந்து இருந்துச்சு, அந்த கவசத்தையும் யாராலையும் உடைக்க முடியாது. இப்படி வந்து அக்கிலியஸாக கர்ணன் கூடயும் வந்து கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. 2 பேர் கூடயும் வந்து கம்பேர் பண்ணலாம். இன்னொரு பக்கம் அக்கிலியஸுக்கும் கர்ணனுக்கும் இடையில என்ன ஒரு உதாரணம், என்ன ஒரு மேட்சிங் அப்படின்னா, அக்கிலியஸோடைய தாய் வந்து இந்த போருக்கு நீ போவாத, இந்த போருக்கு போறான்னா நீ இறந்து போயிடுவ, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு போருக்கு முன்னால வந்து அவங்ககிட்ட வந்து கேட்பா. ஆனால் அவன் மறுத்துட்டு அந்த போருக்கு போவான், அந்த போர்ல வந்து இறந்து போவான். அதே மாதிரி மகாபாரதத்தில் கர்ணனை வந்து நீ போருக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி குந்தி வந்து வேண்டான். இப்படியா வந்து மேட்சிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நிறையா விஷயங்கள் வந்து இந்திய புராணம் கிரேக்க புராணம் நிறையா இதுக்கு வந்து மேட்ச் ஆகும். இந்த உதாரணங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சது, அதை வந்து நான் சொல்கிறேன். ஆனால் நம்ம ஃபுல்லாக அந்த கிரேக்க புராணம் முழுவதையும் படித்து பார்த்து இந்திய புராணம் முழுவதையும் படித்து பார்த்தா இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத வந்து நாம் கண்டுபிடிக்க முடியும். நீங்களும் தேடி பாருங்கள், உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.